Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பரிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கேன். சோ கொஞ்சமா ஆலிவ் ஆயில் எடுத்து இந்த மாதிரி ஆயில் ஹீட்டர் மெஷின் எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சமா ஊத்தி ஹீட் பண்ணிக்கிறேன். ஸ்கால்ப் பொறுக்குற அளவுக்கு ஹீட் பண்ணா போதும், ரொம்ப ஹீட் பண்ணிர கூடாது. சோ ஹீட் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்கால்ப்ல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணும்போது லைட்டாக மசாஜோடு அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கால்ப்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எண்ட் ஆஃப் தி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு பன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போறேன். அதுக்கு நான் ஆல்ப்ஸ் குட்னஸ் உடைய பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதோட வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 10 minutes அப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்ஸ்டண்ட்டாக செம்மையாக பிரைட்னஸ் கொடுத்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு இந்த ஃபேஸ் மாஸ்க். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். ரீசன்ட் டேஸில் எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு நான் ஆல்ப்ஸ் குட்னஸ் உடைய ஹேர் ஃபால் ஷாம்பு எடுத்துக்கிறேன். ஸோ இதான் ரீசன்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேரில் அப்ளை பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக அப்படியே ஷாம்புவை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா சுரண்டி சுரண்டி நல்லா தேய்க்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற டர்ட் எல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொரிஞ்சு சொரிஞ்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் டேண்ட்ரஃப் இருந்தாலும் வெளியே வந்துடும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ப்ஸ் குட்னஸ் உடைய கண்டிஷ்னர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஹேருக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். நம்ம ஃபிங்கர்ஸை உள்ளே நல்லா விட்டு எடுத்தோம்னா தான் டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஹேர் நல்லா கண்டிஷன் ஆகும். நான் அப்ளை பண்ணும்போதே தெரியும் முன்னாடி இருந்த ஹேருக்கும் இப்போக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ செம்மையாக சாஃப்ட் ஆக்கியிருக்குன்னு. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 seconds விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நான் பாடி வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த உடனே நான் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வின்டர் சீசன்றதுனால எனக்கு உடனே கோல்டு பிடிச்சிக்கிறோம். ஸோ நான் வந்து ஹீட் கொடுக்கல, நான் கோல்டு ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக வெட்டாக இருக்கும்போதே நான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் லோரியலுடைய ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 2 drops எடுத்து நல்லா ஃபிங்கர்லால் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹேரில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் கோம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் காஃபியுடைய மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஃபுல் டேவும் நம்மளை க்ளோயிங்காக வச்சுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு லிப் பாம்க்கு நான் பர்பிளுடைய லிப் பாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
So lighta chinna da oru pottu vechukuren. So body lotion ku na Nivea ode body lotion eduthukuren. Kai kaal full ah apply pannikiren. So idoda smell vera level la irundhuchu adha na appo mondu paathutirukken. So in the video ungalku pidichirukku nenikiren, pidicha marakama please subscribe pannikonga. Next video ungala paakren, adhu varaikku see you, bye bye.